நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். பொறுமையின் நாதர் நமது இரட்சகர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே நம் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய கிருபை, சமாதானம், சந்தோஷம் நம்முடைய குடும்பத்திலே எப்போதும் நிலைத்து நிற்கும்படியாக நாம் தொடர்ந்து தேவனுடைய கரங்களிலே நம்மை ஒப்பு கொடுப்போம். குடும்பத்தில் கிறிஸ்தவம் என்ற தொடர் இந்த வருஷத்திலே நாம் துவங்கி 31 பாடங்களை அல்லது செய்திகளை பார்த்திருக்கிறோம். இப்பொழுது 32வது செய்தி, கோபத்தை கையாளுதல் என்ற தலைப்பிலே உங்களோடு இந்த நாளிலே நேரத்தை செலவிட விரும்புகிறேன். இதுவரைக்கும் நாம் பார்த்ததான 31 தலைப்புகள் உங்கள் திரையிலே போடப்பட்டிருக்கிறது. இதற்கு முந்தைய தலைப்புகளை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் நம்முடைய யூடியூப் சேனலிலே குடும்பத்தில் கிறிஸ்தவம் என்ற பிளேலிஸ்டிலே போய் நீங்கள் அத்தனை வகுப்புகளையும் நீங்கள் பார்த்து கொள்ள முடியும், அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். இந்த நாளின் செய்திக்குள்ளாக நான் நேரடியாக கடந்து செல்கிறேன். கோபத்தை கையாளுதல் என்கிற அந்த தலைப்பு, குடும்பத்திலே கோபமானது மிக அதிகமான விளைவுகளை கொண்டு வருகிறது என்பதை நாம் அனைவரும் அறிந்தது. நாம் யாவரும் மனிதர்கள். கோபம் இல்லாத எந்த மனிதனுமே இருக்க முடியாது. ஆணாகிலும் பெண்ணாகிலும் பிள்ளையாகிலும் பெற்றோராகிலும் முதியவராகிலும் சிறு பிள்ளையாகிலும் அத்தனை பேருக்கும் கோபம் என்பது தவிர்க்க முடியாததாக உலகத்திலே உலக வாழ்க்கையிலே இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த ஒரு தன்மையை குடும்பத்தில் கிறிஸ்தவம் என்ற தலைப்பிலே நான் உங்களுக்கு முன்னதாக கொண்டு வந்ததற்கு காரணம், குடும்பத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜனங்களும் தன்னுடைய மனைவி மீதோ கணவன் மீதோ பிள்ளை மீதோ பெற்றோர் மீதோ தகப்பின் மீதோ தாய் மீதோ சகோதரிகள் மீதோ இப்படியாக ஒவ்வொரு உறவின் மீதும் ஒருவருக்கொருவர் காண்பிக்கிற அந்த கோபமானது வாழ்க்கையிலே எவ்வளவு பெரிய விளைவுகளை கொண்டு வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம், சாதாரண ஒரு விஷயத்துல கோபப்படுவது நிமித்தமாக அந்த சிறிய அந்த ஒரு காரியம் வளர்ந்து வளர்ந்து அநேக கிரியைகளை நடப்பித்து விடுகிறது. ஒரு சின்ன விஷயமாகத்தான் இருக்கும், ஆனால் அதை தொட்டு மற்றது, அது மற்றதை தொட்டு மற்றது என்று சொல்லி ஏகப்பட்ட கோர்வைகள் கோர்ந்து வாழ்க்கையை நாசமாக்கி குடும்பத்திலே அனைவரும் பிரிந்திருக்கக்கூடிய ஒரு விளைவை நாம் பார்க்கிறோம். எதனாலே வந்தது பிரிவு? எதனாலே வந்தது? கோபத்தினாலே. ஏன் கோபப்பட்டோம்? ஏதோ ஒரு விஷயம், நான் பேசினதை அவள் கேட்கவில்லை, நான் சொன்னதன்படி கீழ்ப்படியவில்லை, நான் எதை சொன்னேன் அவள் எதை செய்தார், அதுதான் தவறாக பேசிவிட்டார், பட்டுன்னு ஒரு வார்த்தை விட்டுட்டா வாயில, அது எப்படி என்ன பேசலாம், நான் இவ்வளவு அவனுக்கு செஞ்சிருக்கிறேன், ஒரு வார்த்தை அப்படி பேசலாமா, அவன் ஜென்மத்திலேயே நான் மூஞ்சில முழிக்க மாட்டேன், ஒரு நாள் அந்த இடத்துல நான் கால் வைக்கவே மாட்டேன். கோபம் எதற்காக? இந்த கோபம் எப்போ கோபம் வருது? சுயம் வெளிப்படும் பொழுது கோபம் வருகிறது. நான் அப்படிங்கிற ஒரு தன்மையை வெளிக்காண்பிக்கும் பொழுது கோபம் வருகிறது. நான் சொன்னதை அவன் எப்படி செய்யல, நான் இதையெல்லாம் சொன்னேன். அப்போ இந்த கோபம் எங்க இருந்து வருகிறது அப்படின்னா, ஆரம்பம் சுயநலம், தான் சுய பலம், நான் சொல்லிவிட்டேன், என்னுடைய பலத்தை நான் அவன் அங்கீகரிக்கவில்லை, என்னுடைய தன்மை என்ன அங்கீகரிக்கவில்லை, அதானே கோபம் அங்கிருந்தா தொடங்குது. பல விஷயங்களை உங்கள் முன்னதாக வைக்க முடிகிறது, ஆனால் நம்முடைய 30 நிமிட நேரத்தை கணக்கிட்டு எது அத்தியாவசியமோ அதை உங்கள் முன்னதாக நான் கொண்டு வருகிறேன். வேதாமத்திலே முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, கோபமானது தடை செய்யப்பட்டது என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நீங்களும் நானும் கோபப்படுதலை செய்கிறோம், அது என்ன செய்வது? புரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் வளர வளர நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய தன்மையிலே நாம் நம்மை புரிந்து கொள்ளும் பொழுது இதெல்லாம் குறைத்து கொள்ள வேண்டும்,
தனித்து கொள்ள வேண்டும். கோபப்படாத ஒரு மனுஷன் இருக்க முடியுமா? நிச்சயமா இல்ல. எப்படி பாவம் செய்யாத மனுஷன் இல்லை என்று வேதாமமே நம்மை தெளிவாக சொல்லுகிறதோ, கோபம் நமக்கு நிச்சயமாக வந்திருக்கும், இன்னமும் கோபப்பட்டு கொண்டிருக்கிறவர்களும் உண்டு. இந்த வசனங்களை, தலைப்புகளை கேள்விப்படும் பொழுது, கேட்கும் பொழுது, அடுத்த முறை கோபம் வருகிற வேளையிலே இவைகள் நம்முடைய உள்ளத்திலே தைக்க வேண்டும். அது நிமித்தமாக அந்த கோபத்திலிருந்து நாம் வெளியே வர முடியும். அதனாலதான் கோபத்தை கையாள்தல் என்ற தலைப்பை நான் இந்த செய்திக்கு கொடுத்திருக்கிறேன். வேதாகமத்திலே கோபமானது தடை செய்யப்பட்டது என்பதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது அனுமதிக்கப்பட்டதல்ல, அது நமக்கு தடை செய்யப்பட்டுள்ளது. பிரசங்கி 7:9 என்ன சொல்லுது பாருங்க, பிரசங்கி 7:9, உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே, உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே, மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளும். கொள்ளாதே அப்படின்னா டூ நாட், செய்யக்கூடாது, அது தடை செய்யப்பட்டது. உன் மனதிலே சீக்கிரமாய் கோபம் கொள்வது தடை செய்யப்பட்டது. மத்தேயு 5:22 இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்வார், மூடனே அப்படின்னு சொல்றவன் எரி நரகத்திற்கு ஏதுவாயிருப்பான். மத்தேயு 5:22, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். கவனிச்சிங்களா? நியாய தீர்ப்பு, கோபம் நியாயம் இல்லாமல், அப்ப நியாயத்தோட கோபித்துக் கொள்ளலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். எந்த காரியத்திற்கும் கோபப்படுவதற்கு முன்பதாக அந்த காரியத்தை கொஞ்சம் அவங்கள்ட்ட ஏன் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க கோபம் தணிந்து அது நியாயப்படுத்தப்பட்டு விடும். ஓ இதுதானா அப்படின்னு உடனே நமக்கு தோன்றிவிடும். நான் என்னமோ நினைச்சிட்டேன், நல்ல வேலை நீ வந்து விளக்க சொன்ன. அப்போ நாம் கொஞ்சம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது கோபம் தடை செய்யப்பட்டது, அதை நாம் புரிந்து கொண்டால் கோபப்படுவதற்கு முன்பதாக இதை நாம் ஆராய்ந்து கொள்வோம். ரோமர் 12:19, பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்கு உரியது என்று சொல்லுகிறார். அது உன்னோட வேலை அல்ல, மனுஷனுடைய வேலை அல்ல. ஒருவர் நமக்கு விரோதமாக ஒரு காரியத்தை செய்துவிட்டால் அதற்கு எதிராக கோபப்படுவது நம்முடைய வேலை அல்ல, அது தேவனுடைய வேலை. சாரி, அது அவர் பார்த்துக் கொள்கிறார், அது அவருடைய வேலை. கோபம் தடை செய்யப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கலாத்தியர் 5:20 இந்த கோபமானது ஒரு மாம்சத்தின் கிரியை என்று சொல்லுகிறது. அதாவது சரீரத்தில் வரக்கூடியது. அப்படி மாம்சத்தின் கிரியன்னு என்ன அர்த்தம்? அது ஆவிக்குரியது அல்ல. ஆவிக்குரியதுன்னு என்ன அர்த்தம்? ஆவி எங்கிருந்து வருது? ஆவி தேவனிடத்திலிருந்து வருகிறது. தேவனிடத்திற்கு உரிய கிரியை அது அல்ல, மாம்சத்திற்கு உரிய கிரியை. ஆவிக்குரியவர் ஆவிக்குரியவர்னு வாய்க்கு அடிச்சு அடிச்சு பேசிக்கிறோமே, ஆவிக்குரியவைகள் அப்படின்னா என்னது? தேவனுக்குரியவைகள். மரித்தால் ஆவி எங்க போகும்? நேரா தேவனத்துல போயிடும். ஆத்துமா எங்க போகும்? நம்முடைய கிரியைகளுக்கு தக்க போய் சேர்ந்து விடும், பாதாளத்திலேயோ பரதேசிலேயோ போயிருக்கும். சரீரம் எங்க போகும்? மண்ணுக்கு மண்ணாக புதைக்கப்பட்டு விடுகிறது, அல்லது எரித்து விடப்படுகிறது, அல்லது சிதைந்து விடுகிறது, அல்லது மண்ணுக்கு மண்ணாக எப்படியோ கரைந்து போய் விடுகிறது. இந்த ஆவி தேவனிடத்திலிருந்து வந்தது. கிறிஸ்தவனோ இஸ்லாமியனோ கடவுள் இல்லை என்று மறுதளிக்கிறவனோ விக்கிரகத்தை வணங்குபவனோ யாரா இருந்தாலும் அவனுடைய ஆவி தேவனிடத்துக்கு போய்விடும். அது தேவன் கொடுத்தது, அவருக்கு திரும்பி விடுகிறது. ஆத்மாதான் நீங்களும் நானும். ஆத்மா என்பது வாழ்க்கை. நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை தான் நியாயத்திருப்பிலே கணக்கு ஒப்புவிக்கிறது. நான் யாருன்னா நான் தான் அந்த ஆத்மா. அந்த ஆத்மா
கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டும். சாரி, இன்னைக்கு நல்ல டயர்டாயிருச்சு. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதும் கீழ்ப்படியாமல் போவதும் இந்த ஆத்துமா. ஒருவேளை ஆவி ஆத்மா சரீரம்னு என்ன நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்முடைய கேள்வி பதிலில் குழுவில் இருக்கிறவர்களுக்கு தெரியும். அதை குறித்ததான பதிவுகளை நான் அதிகமாக பகிர்ந்திருக்கிறேன். ஆவி என்றால் என்ன, ஆத்மா என்றால் என்ன, சரீரம் என்ன என்பதை குறித்து, மரணத்திலே இது மூன்றும் என்ன நடக்கிறது என்று வேத ஆதாரத்தோடு நான் ஆர்டிகிள் எழுதியிருக்கிறதை நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். மாம்சத்தின் கிரியை ஒரு கோபம். கோபம் என்பது மாம்சத்தின் கிரியை. கலாத்தியர் 5:20 சொல்கிறது, விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள் என்று இவைகள் எல்லாம் அது மாம்சத்தின் கிரியை என்று நாம் பார்க்கிறோம். முட்டாள்களின் பண்பு, தி கேரக்டர் ஆஃப் ஃபூல்ஸ். முட்டாள்களின் பண்பு, கோபப்படுவது ஏதோ பெரிய, ஐயோ அவர் ரொம்ப பெரிய, அவர் கோபப்பட்டு சட்டுன்னு கோபப்பட்டுருவாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நான் பைபிள் என்ன சொல்லுது, கோபப்படுவது முட்டாள்கள் தான் கோபப்படுவார்கள்னு சொல்லுது. நாம வழக்கமா என்ன பண்ணுவோம், சின்ன சின்னவங்களோ அல்லது நம்முடைய நண்பர்களோ அல்லது சின்ன பதவியில் உள்ளவங்களோ கோபமே படக்கூடாது, மேல் பதவியில் உள்ளவர்கள் தான் கோபப்படுவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா பைபிள் அது மாதிரி தானே சொல்லுது. பைபிள் எப்படி சொல்லுதுன்னா, யார் கோபப்படுவாங்களாம், முட்டாள்கள் தான் கோபப்படுவார்களாம். நீதிமொழிகள் 12:16 பாருங்க, மூடனுடைய கோபம் சீக்கிரத்திலே வெளிப்படும். லச்சையை மூடுகிறவனோ விவேகி. மூடனுடைய கோபம் சீக்கிரத்திலே வெளிப்படும். பட்டுன்னு கோபப்படுறவங்க யாரு, பெரியவங்க, ஐயோ அவர் ரொம்ப பணக்காரரு, அவர் ரொம்ப பெரிய பதவியில் இருக்கிறாரு, டப்புன்னு கோபப்பட்டுருவாரு. ஆனா உடனே கோபப்படுறவங்க மூடன் அப்படின்னு சொல்லுது, முட்டாள்னு சொல்லுது, ஃபூல்ஸ் என்று வேதாமம் அவர்களை வரையறுக்கிறது. 14:29 14:29 என்ன சொல்லுது, நீடிய சாந்தம் உள்ளவன் மகா புத்திமான், முற்கோபியோ புத்தி இனத்தை விளங்க பண்ணுகிறான். ஷார்ட் டெம்பர், ஷார்ட் டெம்பர், முற்கோபி, புத்தி இனத்தை அவன் முட்டாள் என்று சொல்லுகிறது. கோபப்படாதவன் பொறுமையா காத்துக்கிட்டு போவான் பாருங்க, மகா புத்திமான். முட்டாள்களோ உடனே கோபப்படுவார்கள். ஷார்ட் டெம்பர், ஷார்ட் டெம்பர் படுகிறவர்கள் கோபப்படுகிறார்கள். அவர்கள் முட்டாள் என்று வேதாமம் அவர்களை வரையறுக்கிறது. 27:3 கல்கணமும் மணல் பாரமுமா இருக்கும் மூடனுடைய கோபமோ அதை காட்டிலும் பாரம் ஜாஸ்திங்கிறாங்க. மூடன் அது அவருடைய பண்பை குறிக்கிறது, அவர் முட்டாள் என்று சொல்லுகிறது. அடுத்தபடியாக கோபம் வந்தால் நாம் என்ன பண்ணிடணும், அதை தள்ளி போட்டுடணும், அதை விலக்கி போடுங்கள், விட்டு விடுங்கள், அதை தள்ளி விட்டுருங்க. கோபம் நமக்கு ஆகாது, கோபம் வேண்டாம் நமக்கு. ஒரு ஒரு மீன் வாங்கிட்டு வரீங்க, அதுல ஒரு மீன் கெட்டு போச்சு, அழுகி போயிடுச்சு, என்ன பண்ணுவோம், அதை எப்படியாவது சுத்தம் பண்ணி அதை கொஞ்ச நாள் வச்சு ட்ரை பண்ணி மீன் தண்ணியில விட்டு பார்த்து ஏதாவது ட்ரை பண்ணிடலாமா, முடியாது, அதை அப்படியே தூக்கி போட்டுருவோம், விளக்கிடுவோம். அதுதான் பைபிள் சொல்லுது, கோபம் அது கெட்டு போனது, சீர்கெட்டது, அது நம் மற்றவைகளை கெடுத்து விடும், அதை விலக்கி போட்டுற வேண்டும், அது வேண்டாம் என்று சொல்லுகிறது. சங்கீதம் 37:8 என்ன சொல்லுது பாருங்க, கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு, அது வேண்டாம் நமக்கு. முடியுமானா, முடியாது, ஆனா வி ஷுட் பிராக்டிஸ் இட். அதனாலதான் அந்த இளமை பருவம் கடந்து கொஞ்சம் அந்த மிடில் ஏஜை தாண்டி 50-55 தாண்டினதுக்கு அப்புறம் வயதானவர்கள்ட்ட பார்த்தீங்கன்னா கோபமே பட மாட்டாங்க, பொறுமையா இருப்பாங்க. பரவாயில்லப்பா, விடு, போயிட்டு போகுது, சமாளிப்போம், விடு. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது, கோபப்படுவதனால அவர்கள் பட்ட நஷ்டத்தையும்
கோபப்பட்டதுனாலே அவர்கள் அனுபவிக்கிற கஷ்டங்களையும் அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். அப்ப கோபத்தை தள்ளி போடுகிறார்கள். ஆனா எவ்வளவு பட்டாலும், எவ்வளவு வயசானாலும் கோபம் கோபப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய ஜனங்கள் இன்னமும் இருக்கிறார் தான் செய்கிறார்கள். அவர்கள் முட்டாள் என்று வேதாமம் சொல்லுகிறது. புரியுதாக? நாம விலக்கி போட்டுவிட வேண்டும். எபேசியர் 4:31 எபேசியர் 4:31 என்ன சொல்லுது? சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுள். கவனிச்சீங்களா? தட் ஹாஸ் டு பி டேக்கன் ஆஃப், எடுத்து போடப்பட வேண்டும், அது நீக்கப்பட வேண்டும். கொலோசியர் 3:8 இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்க வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகி இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள். போயிடணும், விலக்கி போடுங்கள். ரொம்ப அழகாத சொல்லுகிறார். விலக்கி போட வேண்டியது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை. நம்ம அதை சரி செய்யணும், சீர்படுத்தி கொள்ள வேண்டும். எபேசியர் 4:26 எபேசியர் 4:26 என்ன சொல்லுது? சீர்படுத்த வேண்டும். எப்படி சீர்படுத்த முடியும்? கோபப்படுறோம், கோபப்பட்டு விட்டோம், அதை உடனே சரி செய்து விட வேண்டும். எபேசியர் 4:26 பல தடவை நம்ம வாசிச்சிருக்கிறோம். என்ன சொல்லுது? நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். அதோட நம்ம விட்டுறக்கூடாது. நம்ம கோபம் செய்ய கோபப்படலாம், ஆனா பாவம் செய்யக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கோபப்படுவது அனுமதியே, ஆனா பாவம் செய்வது அனுமதி இல்லைன்னு கிடையாதா? அப்படி இல்லை. நீங்கள் கோபம் செய்தாலும் பாவம் செய்து விடுவீர்கள், கோபம் கொண்டாலும் பாவம் செய்து விடுவீர்கள். என்ன சொல்லுது? கோபத்துல என்ன விளைவு? கோபத்துல நீங்க பேசினா அடுத்தவங்களுடைய இருதயத்தை காயப்படுத்துறோம். கோபத்துல நாம் செய்யக்கூடிய செயல்கள் மற்றவர்களுக்கு பாதிப்பை உண்டாக்குகிறது, நமக்கு பாதிப்பை உண்டாக்குகிறது, நம்முடைய வாழ்வை கெடுத்து விடுகிறது. எல்லா வகையிலும் கோபம் தவறுகளை கொண்டு வந்து விளைவை விளைவித்து விடுகிறது. சூரியன் சாரி நீங்க ரொம்ப டயர்ட். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உங்கள் பாவம் உங்கள் கோபம் தனிய கடவுது அப்படின்னா ஏன் அந்த வார்த்தையை சொல்லுகிறார்? சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பதாக என்ன பண்ணுவோம்? ஜபம் பண்ணுவார்கள். அந்த எபிரேய வழக்கத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, கிறிஸ்தவர்கள் நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்? சூரியன் அஸ்தமித்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்? தூங்க போவோம். நம்ம எங்க சூரியன் அஸ்தமித்துக்கு தூங்க போறது? நம்ம தான் விடிய காலையில 3 மணி வரைக்கும் முடிச்சிருந்து எல்லாம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் முடித்து விடிய காலையில தான் கண்ணை அசர்றது, அசர்ந்து டப்புன்னு காலையில எந்திரிச்சு வேலைக்கு ஓடுறது, தண்ணியை மூஞ்சில தள்ளிவிட்டு. அதில்ல முறை, அதில்ல சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது நம்ம தூக்கத்துக்கு போகணும், பெட்டுக்கு போயிடணும். நம்ம லைட் இல்லாத காலங்கள்ல வேதாமம் எழுதப்பட்ட அதை சொல்லுகிறார். அவர்கள் சூரியன் அஸ்தமித்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க? எனக்கு தெரிந்து எப்படியும் ஒருவேளை 6:30 சூரியன் அஸ்தமிக்குது அப்படின்னா வீடுகளில் விளக்கு கொளுத்தியிருப்பாங்க. எவ்வளவுக்கு அதிகமாக விளக்கு எரிகிறதோ அவ்வளவுக்கு அதிகமாக உங்களுடைய ரூம்ல ஆக்சிஜன் எரிந்துவிடும். ஆக்சிஜன் எரியும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தூக்கம் வரும், தூங்க போயிருவீங்க. அப்படின்னா தோராயமாக பழைய ஆட்கள் எப்படி ஆகிலும் 8:00-8:30 அவர்கள் தூங்க போயிருக்க வேண்டும், வீடுகளில் இருக்கிறவர்கள். அதனாலதான் விடிய காலையில எழுந்திருச்சு நான் நம்முடைய ஆலயத்துல கதவை தட்டி கொண்டிருக்கிறேன்னு சங்கீதக்காரன் சொல்றாரு. ஏன்னா 8:00 தூங்க போனா விடிய காலையில முழிப்பு வந்துடும். நம்ம அந்த டைமிங்க புரிஞ்சுக்கணும். இப்போ சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக, அதாவது நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி உங்களுடைய கோபத்தை அன்னைக்குள்ள காரியத்தை என்ன விளைவை ஏற்படுத்தினதோ அதை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள், சீர்படுத்திக் கொள்ளுங்கள். தவறா யார்கிட்டயா போய் பேசிட்டீங்கன்னா போய் அப்பா என்ன மன்னிச்சுட்டு, நான் தப்பு பண்ணிட்டேன், தப்பா பேசிட்டேன், அவசரத்துல பேசிட்டேன், கோபத்துல பேசிட்டேன், புரிந்து கொள்ளாமல் பேசிட்டேன், ஒப்புரவாயி சந்தோஷமா நம்ம படுத்தோம்னா தூக்கம் வந்துடும். இல்லைன்னா அப்படியே பரண்டு 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 படுத்துக்கிட்டே இருக்கணும். காலையில
ஒரு அரை மணி நேரம் அப்படியே கண்ணை அசந்து தூங்கிட்டு எந்திரிக்கிறார், தூக்கம் கெட்டு போகும். அதனால அப்படி அல்ல, நாம நிச்சயமாக சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக, அதாவது அந்த நாள் முடிவுக்கு முன்பதாகவே, அந்த நாளிலே ஒருவேளை நீங்கள் கோபப்பட்டிருந்தால் அதை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். அடுத்தது கலாத்தியர் 5 அதிகாரம் ஒரு நல்ல ஒரு காரியத்தை கொண்டு வருகிறது. 24-25 வசனங்கள்ல நாம் அந்த கோபத்தை தோற்கடித்து விட வேண்டுமா? அதாவது கோபத்திலே எழும்பக்கூடிய விளைவுகளை நாம் அதை சீர்படுத்தி கொண்டு, கோபம் நம்மை மேற்கொள்ளாதவாறு நாம் அந்த கோபத்தை மேற்கொள்ள வேண்டும். 24-25 என்ன சொல்லுகிறது? கலாத்தியர் 5 அதிகாரம் 24-27, கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவும். சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் கோபத்தை அதிலே சார்த்தி விட வேண்டும். சிலுவை என்பது என்ன? நமக்கு பிடிக்காதவைகளை அதிலே ஏற்றிவிட வேண்டும், அதை தோற்கடிக்க வேண்டும், நாம் ஜெயிக்க வேண்டும். கோபத்தை நாம் அதில் தோற்கடிக்க வேண்டியது அவசியம். ஒரு நாளும் கோபம் நம்மை ஜெயிக்க நாம் அனுமதிக்க கூடாது. உள்ள இருந்து அப்படியே பொங்கி வரும், அதை அனுமதித்து விடக்கூடாது. கோபத்தை சாதுரியமாக நாம் கையாள வேண்டியது அவசியம். சாதுரியமா எப்படி கையாள்றது? ஒரு விஷயம், யாராவது ஒரு சிலர் பேசினாங்கன்னா நம்ம கோபம் வரும், சொல்லுவாங்க உன்னை கண்டாலே எனக்கு கோபம் வருது நான் அப்படின்னா, அப்போ பேசாம அவாய்ட் பண்ணுங்க. ஏன் கோபப்படுறாங்க? அவர்கள் உங்களை கோபப்படுத்துகிறார்களா, அல்லது அவர்கள் உங்களுக்கு பிடிக்கலையா? ஏன் பிடிக்கல? ஒரு மனுஷனை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா, அப்போ அவர்களுடைய எண்ணங்கள், அவருடைய செய்கைகள் உங்களுக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். அவர்களுடைய செய்கைகள் பிடிக்கலன்னா என்ன அர்த்தம்? இந்த செய்கைகள் சரி பண்ணணும். அவன் எத்தனை தடவை சொல்லி அவன் சரியே வரல அப்படின்னா, நம்ம அவர்களை விட்டு விலகுவது அவசியமா இருக்கிறது. அப்ப சாதுரியமாக நாம் அதை கையாள வேண்டியது அவசியமா இருக்கிறது. நீதிமொழிகள் 22 அதிகாரம் 24-25 வாசிக்கிறேன். 22 அதிகாரம் நீதிமொழிகள் 24-25, கோபக்காரனுக்கு தோழன் ஆகாதே, உக்கிரமுள்ள மனுஷனுடைய நடவாதே, அப்படி செய்தால் நீ அவனுடைய வழிகளை கற்றுக்கொண்டு உன் ஆத்மாவுக்கு கண்ணியை, அதாவது வலையை வரவித்துக் கொள்வாய். விலகிருங்க. ஒருத்தன் கெட்ட கெட்ட வார்த்தையா பேசுகிறான் அப்படின்னா, அவன் பேசுறத கேட்டு அப்படியே நான் பேச மாட்டேன், ஆனா அவன் பேசுறது கேட்கும் பொழுது சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு அப்படியே வாயை பார்த்துட்டே இருக்கிறது தப்பு. ஒரு நாளிலே அது நமக்கு தீங்கை விளைவித்துவிடும். சாதுரியமாக கையாள்வது அவசியம். நாம் கோபக்காரனோடு என்ன சொல்றாரு? கோபக்காரனுக்கு தோழன் ஆகாது. ஏன்னா எப்படி ஆகிலும் அந்த காரியம் உங்களுக்கும் வந்துவிடும். எடுத்தோன்ன டப்புன்னு கை வச்சு அடிச்சிருவாங்க சிலர். அந்த அதை பாக்குறதுக்கு அவங்களோட கூட இருந்தா நமக்கு ஏதோ தெம்பா இருக்கிறது மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆனா நாளடைவுல நாமும் அந்த பழக்கத்துக்கு ஆளாகி விடுவோம். கெட்ட வார்த்தைகளை பேச ஆரம்பித்து விடுவோம். தவறான செய்கைகளுக்கு நாம் உடன்பட்டு விடுவோம். அப்போ கோபக்காரனுக்கு தோழன் ஆகாதே, சாதுரியமாக விலகிவிட வேண்டியது அவசியமா இருக்கிறது. நாம் அதை தனித்துக் கொள்ள வேண்டும். கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க. கண்ட்ரோல் யுவர் ஆங்கர். இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள் தட் யூ கேன் பி எ வெரி டம்ப் கை. ஆனா நான் எனக்கு கோபம் வருது அப்படின்னா, நாளடைவுல அதை தனித்துக் கொள்ள நாம் முற்பட யூ கீப் பிராக்டிசிங் டு கண்ட்ரோல் யுவர் ஆங்கர். அப்போ என்ன நடக்கும்? மெதுவாக அந்த பழக்கத்திற்குள்ளே நாம் வந்து விடுவோம். நீதிமொழிகள் 29:8 29:8 பரியாசக்காரர் பட்டணத்தில் தீ கொளுத்தி விடுகிறார்கள், ஞானிகளோ குரோதத்தை விளக்குகிறார்கள். கவனிச்சீங்களா? பட்டணத்தையே தீ கொளுத்தி விட்டுருவானா கோபக்காரன்? சின்ன வயசுல நம்ம எல்லாம்
பயங்கர கோபக்காரனா தான் இருந்திருப்போம். அநியாய கோழி, நாளா இப்படிப்பட்ட கோபக்காரன்ப்பா அப்படின்னு எல்லாருமே சொல்லிக்கிறது உண்டு. ஆனா வளர வளர நாம் அதை மேற்கொள்ள, தோற்கடிக்க, சாதுரியமாக கையாள, சீர்படுத்திக் கொள்ள நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 1வது வசனம், மெதுவான பிரதி உத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். மெதுவான அமைதியா பேசி பழகுங்க. அரசியல்வாதிகள் ரெண்டு ரகம், ஒரு ரகம் பயங்கரமா மேடையில கத்தி பேசுறது, ஆனா அவங்க பின்னாடி யார் இருக்கிறாங்க பாருங்க, கிட்ட கிட்ட வார்த்தை பேசுறவனும் வாலிப பிராயத்துல இருக்கிறவனும் அந்த மாதிரியான ஆக்ரோஷம் உள்ளவனும், அப்படிதான் ஒரு கூட்டம் தனியா பிரிந்து கொண்டிருக்கிறது. அது சமுதாயத்திற்கு கேடு. அமைதியான பிரதியுத்தரம் நமக்கு அவசியம். மெதுவான பிரதியுத்தரம், கவனமா பொறுமையா பேசக்கூடிய ஒரு தன்மையை நாம் வளர்ப்பது அவசியம். அது கோபத்தை தணிப்பதற்கு உதவும். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் என்ன சொல்லுது? இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆக இவள் எல்லாம் விட்டு விடுங்கள். தனித்து விட வேண்டியது அவசியமா இருக்குது. இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன், சங்கீதம் 37:8 என்ன சொல்லுது? கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு. இது ஏற்கனவே இதை வாசிச்சோம் இல்லையா? பொல்லாப்புக்கு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம், அதை எடுத்து போடுவோம், தனித்து வேண்டும். ஒத்தி போடணும் அப்படின்னு ஒரு வசனம் சொல்லுது, அதாவது தள்ளி போட்டுருங்க, கீப் இட் அவே, ஒத்தி போடுங்கள். நீதிமொழிகள் 29:11, மூடன் தன் உள்ளத்தை எல்லாம் வெளிப்படுத்துகிறான், ஞானியோ அதை பின்னுக்கு அடக்கி வைக்கிறான். எல்லாம் கொஞ்சம் ஓரமா தள்ளி போடுங்க, அது நல்லது. வேதாமும் தெளிவா சொல்லுது, தாமதப்படுத்துவது நல்லது, கோபிப்பதற்கு தாமதப்படுங்கள் அப்படின்னு யாக்கோபு 1:19 நாம பார்க்கிறோம். நாம் வந்து கோபப்படக்கூடாது, தாமதப்படுத்திக் கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 14:29 என்ன சொல்லுது? 14:29, நீடிய சாந்தம் உள்ளவன் மகா புத்திமான், முற்கோபியோ புத்தியீனத்தை விளங்க பண்ணுகிறான். முற்கோபியோ புத்தியீனத்தை விளங்க பண்ணுகிறான், அதாவது கொஞ்சம் பொறுமையா நாம இருக்கணும் என்று வேதாமம் சொல்லுகிறது. தாமதப்படுத்திக் கொள்ளுங்கள், அது நமக்கு நன்மையானது. தேவனுடைய தயவுல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கோபம் நம்மை மேற்கொள்ள விடக்கூடாது, கோபம் நம்மை ஆண்டு கொள்ள விடக்கூடாது. அதை நாம் கவனிக்க வேண்டும், அது நமக்கு விளைவை தரும். குடும்பத்திற்குள்ளே மனைவியோடு நாம் சண்டை போட்டிருக்கலாம், கணவனோடு சண்டை போட்டிருக்கலாம், பிள்ளைகளோடு சண்டை போட்டிருக்கலாம். இந்த இரவு அவர்களுடைய கையை பிடித்து கொண்டு, நான் கோபத்துல பேசிட்டேன், என்ன பொறுத்துக்கொள், என்னை மன்னித்து விடு என்று சொல்லுவதனாலே எந்த குறைச்சலும் நாம் கண்டுவிட மாட்டோம். நம்முடைய சரீரத்துல எந்த தீமையும் வராது, எந்த குடும்பமும் சீர்கட்டு போய்விடாது. ஒருவர் கையை பிடித்து கொண்டு, நான் தப்பா பேசிட்டேன்ப்பா, என்ன மன்னிச்சிருங்க, இனிமேல் நான் அதை தவிர்த்து கொள்ள, கண்ட்ரோல் பண்ண, நான் அதை சரி பண்ண எனக்கு இடம் கொடுங்கள் அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தர் கையை பிடிச்சி, கண்ணுக்கு நேரா கண்ணு வச்சு பார்த்து சொல்லி பழக வேண்டும். அதுதான் கிறிஸ்தவம். அதுல ஒன்னும் நம்ம குறைஞ்சிட மாட்டோம். இறங்கி போறது, தாழ்ந்து போறதுல மன்னிப்பு கேட்பது, தேவனிடத்துல மன்னிப்பு கேட்கிறோமே, சொந்த குடும்பத்திலே ஒருத்தர் ஒருவர் மன்னிப்பு கேட்பதுல என்ன பிரச்சனை, என்ன கௌரவ பிரச்சனை, என்ன கௌரவம் இருக்கிறது அதை காப்பாற்றிக் கொள்வதற்கு. கோபம் நம்முடைய குடும்பத்தை கெடுத்து விட்டது, கெடுத்து போடும். தாழ்ந்து போவது அவசியம், விட்டு கொடுப்பது அவசியம். கோபத்தை நாம் கையாள கற்றுக்கொள்வோம். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை எப்போதும் அரவணைத்து அன்புடன் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, நீர் எங்கள் மீது கோபப்பட்டீர் என்றால் ஒரு க்ஷணத்திலே நாங்கள் காணாமல் அழிந்து போயிருப்போமே. நீர் பொறுமை உள்ளவர். நீர் எங்கள் மீது அன்பு செலுத்தி எங்களை நீர் தாங்கிக் கொண்டு, எங்களை நீர்
இதோ வனைத்தீர், அதற்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை சொல்கிறோம். எத்தனையோ நாங்கள் பிரச்சனையாய் உமக்கு நாங்கள் கோபத்தை ஏற்படுத்தின பொழுதும் நீர் எங்களை அரவணைத்தீர், எங்களை மன்னித்தீரப்பா. தேவனே, நீர் எங்களை மன்னியும், எங்கள் குடும்பத்திலே சமாதானத்தை தாரும், எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும். எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தேவனே, ஆமேன். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொருவரும் அநேகருக்கு இதை நாம் பகிர்ந்து கொடுப்போம். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை நான் சந்திக்கிறேன். தேவனுடைய கிருபையும் சமாதானம் நம்மை தொடர்ந்து ஆளட்டும். மீண்டும் சந்திப்போம். ஆமேன்.